ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் சோக்கியமா? என் ஃப்ரெண்ட் அன்றைக்கி சாப்பிட போகலாம் வரியா அப்படின்னு கேட்டா, சோரி ஓ மை காட் எஸ் கம் அப்படின்னு கிளம்பிட்டேன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. எங்கே இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு? ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுறதா? அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுறதா? போயிடுவேன். வெக்கமா இல்லை? இல்லை. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கிறேன்? போகிறதுக்கு தான். அப்போ போயிட்டான். ஆமாம். வேற வழியே இல்லையா? தான் இந்த வழி இருக்கு. சரி, எங்கே தான் போகலாம் அப்படின்னு அவன் கேட்கும்போது, வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாரிஸ் போனோம். ஏமா, பானிபூரி சாப்பிட்றதுக்கு தாம்பரம் போன கதையாக இருக்குது அப்படின்றீங்க. என்னது இது, பேரே ஒரு மீட்டருக்கு இருக்குது. ஆமாங்க, இதுதான் ஸ்ரீ குஜராத்தி மண்டல் குணவந்தி பவன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸில் பிரகாசம் ரோடு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ராயல் ஆப்டிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி. ஹைகோர்ட் தாண்டி அப்படியே நேராக போனீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் வரும். அந்த ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா இந்த கடை ரைட் சைட்லேயே இருக்குது, கடையில் ஹோட்டல். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குஜராத்தி ஃபுட், அதாவது இந்த டோக்லா, தேப்லா, காக்கடா, காண்டுவா, இந்த மாதிரி செம்மையாக இருக்கும். இங்கே கெட்ட வார்த்தையில் பேச நானும் பேசிப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆஹா, இல்லைங்க, அதான் இதெல்லாம் குஜராத்தி ஃபுட்டோட பெயர்கள். ஸோ இந்த தட்டையே ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்ருந்தேன்னா, சரி பக்கத்தில் சாலட்டுக்கு போய் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது அந்த பையன் வந்துட்டான். ரொம்ப நேரமாக நீ விற்க விற்க பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிண்ணத்தெல்லாம் ஃபார்ம் த லைனில் வச்சுட்டு அவன் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோ இந்த காலிஃப்ளவர் கறி சூப்பராக இருந்ததுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஆலு, ஆலு கறி. ஆலுனா பொட்டேட்டோ, பொட்டேட்டோ கறி. அப்புறம் இது வந்து பீஸ் மசாலா. பீஸ் மசாலாவா? அது ஸ்நாக்கில் தானே சாப்பிடுவாங்க. இல்லை இல்லை, அந்த மாதிரி இல்லை. இது வந்து சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பீஸ் மசாலா. இந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த மீல்ஸ் தான் செம்ம ஃபேமஸ்ஸு. ஆனால் நீங்கள் சப்பாத்தி தனியாக கேட்டிங்கனாலும் ஓகே கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம். ஆனால் அன்லிமிட்டெட் மீல்ஸ் இது. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 130 ருபீஸ். ஊறுகாய், பச்சை மிளகா, அப்புறம் வந்து கேபேஜ் போட்டு ஒரு சூப்பராக சாலட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் சாஃப்ட் ரோட்டிங்க செம்மையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் கோடெல்லாம் அள்ளி நான் முதல்ல வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அவன் அந்த சப்பாத்தி கொடுப்பான். இது பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து தனியாக வாங்கணும், அது வந்து 40 ருபீஸ். அப்புறம் இந்த ஸ்வீட்டெல்லாம் தனியாக கொடுப்பான். ஓகேங்களா, தனியாக கொடுப்பான்னா தனி காசு. இதுக்கெல்லாம் ஒன்று வந்து 30 ருபீஸ். இப்போ நான் எடுத்தது வந்து ஸ்ரீகண்ட் எடுத்தேன், என் ஃப்ரெண்டு வந்து குலாப் ஜாமுன் எடுத்தான். அடுத்தது என்ன எடுத்தேன் நான், ஆம்ரஸ். இது தாங்க அல்டிமேட். இந்த மாதிரி ஒரு ஆம்ரஸ் வந்து நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, நிஜமாக சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 30 ருபீஸ் தான், தனியாக கூட கிடைக்கும். அதாவது பாட்டிலில் போட்டு 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை, 1 லிட்டர் ஏதோ 100 ருபீஸ் எதுவும் ஞாபகம் இல்லை. பார்த்தீங்களா, சோறு வந்துருச்சு. ஏ சோறு 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 சோறு. ஸோ இந்த சோறு வந்து இது கூட அன்லிமிட்டெட் தான். ஆக்சுவலி எல்லாமே அன்லிமிட்டெட் தான் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ரோல் பண்ண அப்பளம், என் ஃப்ரெண்டு கேட்டால் எதுக்கடி ரோல் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது, நமக்கு ரோலிங்கில் அடிக்கடி போகும்ல, அதுக்கு தான் ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஏதோ மலப்பிட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தால். இந்த தால் வந்து சப்பாத்தி கூடையோ இல்லை இந்த சாதத்து கூடையோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆஹாஹா, சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருந்தது இந்த தாலும் ரோட்டி. ஆக்சுவலி அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம பசி. இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா செம்மையாக ஆடிருக்கும், கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, அப்படி பசி பார்த்துக்கோங்களேன். இந்த வீடியோ கூட ஒரு 2-3 வாய் தான் நான் எடுத்தேன். வீடியோ 2-3 வாயாக எடுக்கலை, சாப்பாடு 2-3 வாய் எடுத்தேன்ல, அதை வந்து வீடியோவாக எடுத்தேன். ஸோ ஐயோ ரொம்ப உளறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சோறு, சோறு வித் தால் செம்மையாக இருந்தது. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ பாசக்கார பிள்ளையாக இருக்கா பார்த்திங்களா, அந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்களா, சொன்னல ரோலிங்கில் போகணும் அதான். ஸோ இதுவும் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே கிளேசியாக செம்மையாக சூப்பராக இருந்தது பன்னீர் பட்டர் மசாலா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தாலும் சோறும் வச்சு நான் சாப்பிட்டேன், அதுவும் சூப்பராக இருந்தது. ரொம்ப சுமார் மூஞ்சி குமாரான கடை தான், ஆனால் டேஸ்டெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மா ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல், சின்னதாக ஒரு ஹோட்டல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டீசெண்டாக ஹைஜினிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கண்டிப்பாக போகலாம். குஜராத்தி மண்டல் குணவந்தி பவன். போரிங்களோ இல்லையோ, ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது முதலே சொல்லிடுறேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த தட்டெல்லாம், காலி தட்டெல்லாம் காமிச்சு என்ன பண்ணுறது? ஸோ நாங்கள் சாப்பிட்டு பயங்கர பசியிலேருந்தும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கவுண்டரில் வந்து இது பில் பே பண்ணுறதுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ப்ரீமியம் சாக்லேட், டேட்ஸு, ஸ்ட்ராபெரி, குல்கந்த் அப்படின்னும் பயங்கரமாக வச்சுருக்கோம். அப்புறம் இந்த ப்ரீமியம் சாக்லேட்க்கு அடுத்தது இந்த தேப்லா, இது ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும், டேஸ்டெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அப்புறம் வந்து அது ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் அப்படி தான். அப்புறம் இது வந்து காஜு கட்லி. இதெல்லாம் நாங்கள் சும்மா பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். என் ஃப்ரெண்டு கேட்டால் அவரை முடிச்சுட்டே இருந்தார் அப்படின்னு. அதெல்லாம் வீடுங்க பாஸ் பழகிருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெட் கார்லிக்
க்ரீன் சட்னி ரிவ்யூ சாரி கார்லிக் சட்னி செம்மையாக இருக்கும். சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் அங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த ஆம்ரஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. என்ன ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, சாப்பாடு கூட ட்ரை பண்ணலாம் பரவாயில்ல, ஆம்ரஸ் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரி, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.